அனைவருக்கும் வணக்கம். அருள்மிகு நட்சத்திர விருட்ச விநாயகர் திருக்கோயில். இந்த கோயிலில் பார்த்திங்க அப்படின்னா ஒவ்வொரு ராசிக்கும் உண்டான நட்சத்திர விருட்சங்கள், அதாவது நட்சத்திர தேவதைகளுக்கு உரிதான நட்சத்திர விருட்சங்கள் வந்து நட்டு வளர்க்குறாங்க. இந்த கோயிலில் ஒரு வீடியோ கோவில் சுற்றி பார்க்கலாம், இன்னொரு வீடியோவில் நாங்கள் இங்கே நட்டு வளர்க்கக்கூடிய மரங்களை மட்டும் நம்ம பார்க்கலாம். இந்த மரங்கள் என்ன விசேஷம் அப்படின்னு சொல்லி சொன்னால், நட்சத்திர விருட்ச சாஸ்திரம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. அதன்படி 27 நட்சத்திரத்துக்கு உரிய 27 மரங்கள் இருக்குது. 27 இந்த விருட்சங்கள், இந்த 27 விருட்சங்கள்னு சொல்லும்பொழுது அவரவர்கள் தன்னுடைய கைகளால் நட்டு அதை வளர்த்து பராமரித்தோம் அப்படின்னா அந்த மரம் வளர்வது போன்ற அவங்களுடைய வாழ்க்கையும் வசந்தமாக நல்லா வளரும் அப்படின்னு சொல்கிறது தான் இந்த நட்சத்திர விருட்சம் சொல்கிறாங்க. இந்த சார்ட்டில் இருக்கிறபடி மரங்கள் நட்டு அவங்கவுங்க வளர்க்கணும். இந்த சார்ட் நான் இந்த வீடியோவுக்கு பின்னாடி முடிந்த நேரம் தரேன், பார்க்கலாம். இப்போ இந்த வீடியோவில் முழுசாக என்ன பார்க்கலான்னு பார்த்தீங்கன்னாக்கா, உங்கள் ராசிக்கு எந்த மரம் நடணும் அப்படின்றத நம்ம வந்து மரமாக நேரடியாக பார்க்கலாம் வாங்க. ஏன்னா இந்த சார்ட்டில் இருக்கிற பெயர் பார்த்திங்க அப்படின்னா நிறைய பேர் தெரியாத கூட இருக்கலாம். உங்களுக்கு இந்த மரம் தான் நடனமா அப்படின்ற நிறைய பேர் தெரியாமல் கூட இருக்கலாம். நிறைய மரம் நம்ம பார்த்துருப்போம், ஆனால் இந்த மரம் தான் நம்ம ராசிக்கு தேவையான மரமா அப்படின்னு நமக்கு நிறைய பேர் தெரியாது. அதனால் இந்த வீடியோவில் முழுசாக ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கு உரிய மரத்தை நம்ம நேரடியாக பார்க்கலாம் வாங்க. முழுக்க முழுக்க இந்த கோவிலில் தோட்டத்தில் தான் நம்ம மரத்தை பார்க்க போகிறோம். உங்கள் ராசிக்கு எந்த மாதிரியான மரம் இருக்குது அப்படின்றத நீங்கள் பாருங்கள். இந்த மரம் இப்போ தான் சிறிதளவு வளர்ந்துட்டுருக்கு. இன்னும் நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு இந்த கோயிலுக்கு வரும்பொழுது ரொம்ப செழிப்பாக இருக்கும். ஏன்னா இனி வரகாலம், மழை வரகாலம் இந்த மரம் செழிப்பாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு விதமான மரம் நட்டு வளர்க்க வேண்டும் என்பது நட்சத்திர விருட்ச சாஸ்திரத்தின்படி சொல்கிறாங்க. இந்த சாஸ்திரத்தின் அடிப்படையில் இந்த கோவிலில் வந்து நட்சத்திர விருட்சங்கள் சொல்லி வளர்க்குறாங்க. இந்த நட்சத்திர நாளில், அதாவது ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு நட்சத்திர நாள் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று வரும். அந்த நாளில் அவரவர் நட்சத்திர நாளில் வந்து இந்த கோயிலில் இருக்கிற விநாயகர் பெருமானை வணங்கிட்டு அந்த நட்சத்திர அதிதேவதையை வணங்கிட்டு அதன் பிறகு அவரவர் நட்சத்திரத்திற்கு உரிய இந்த மரத்துக்கு பூஜை செஞ்சு தண்ணி ஊற்றி பூஜை செஞ்சுட்டு வந்தால் இந்த மரம் வளர்வது போன்ற அவங்களுடைய வாழ்க்கையும் நல்லா வளரும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கோவிலில் சொல்கிறாங்க. இந்த பசுமை என்றாலே வந்து செழிப்பான ஒரு விஷயந்தான். அது நமக்கு இறை பக்தியோடு சொல்வது, அதுவும் ஆதாரபூர்வமாக ஒரு சாஸ்திரத்தின், அதாவது விருட்ச சாஸ்திரத்தின் அடிப்படையில் நமக்கு சொல்வது ஒரு நம்பிக்கை தரும் செயலாக தான் தெரியுது. இந்த நட்சத்திர விநாயகர் கோவில் அப்படின்னு சொன்னாக்கா, இந்த விநாயகரை சுற்றி 27 நட்சத்திரங்கள் அமைந்திருக்காங்க. இந்த 27 நட்சத்திரத்துக்கும் அதி தேவதைகளை நம்ம வந்து இன்னொரு வீடியோவில் நம்ம பார்க்கலாம். இந்த கோவிலை பற்றி முழுமையாக நம்ம தெரிஞ்சிக்க இன்னொரு வீடியோவில் பார்ப்போம். இப்போதைக்கு இங்கே இருக்கிற மரங்களை மட்டும் நம்ம சுற்றி பார்க்கலாம். பாருங்கள், இந்த தோட்டமே ரொம்ப அழகாக இருக்குது. நிறைய மரங்கள் நம்ம பார்த்துருப்போம், ஆனால் இந்த மரம் தான் நமக்கு தேவையான நம்ம நட்சத்திரத்துக்கு உரிய மரமாக என்று நிறைய பேர் தெரியாது. அதனால் உங்கள் ராசிக்கு எந்த மரம் நடணும் அப்படின்றத பாருங்கள். இது மட்டும் இல்லாமல் நான் உங்களுக்கு இந்த எந்தெந்த ராசிக்கு எந்தெந்த நட்சத்திரத்திற்கு உரிய மரங்களை வந்து நான் வந்து சார்ட்டில் இந்த வீடியோவுக்கு பின்னாடி தரேன், பாருங்கள். அந்த மரத்தை உங்களால் முடிஞ்ச அளவு கோவில்களில் அல்லது உங்கள் வீட்டில் அல்லது பொதுவான ஏதோ ஒரு இடத்துல நட்டு தண்ணி ஊற்றி நல்லா பராமரிச்சிங்க அப்படின்னா இந்த மரம் வளர்வது போன்ற உங்கள் வாழ்க்கையும் செழுமையாக வளரும் அப்படின்றது தான் இந்த கோவிலில் சொல்கிறாங்க. அதுதான் இந்த நட்சத்திர விருட்ச சாஸ்திரத்தில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. மரம் நடுறது உங்களுக்கும் நல்லது, அதை தாண்டி இந்த சமூகத்துக்கும் நல்லது. அதனால தான் இந்த வீடியோவை நான் வந்து பதிவிடுறேன். மரம் எவ்வளவுக்கு எவ்வளவு வளருதோ அந்த அளவுக்கு இந்த சமூகமும் தூய்மையான காற்றோட நல்ல பசுமையாகவும் இருக்கும் என்பதை. அதனால் கண்டிப்பாக எல்லோரும் ஏதோ ஒரு நம்பிக்கையில் கண்டிப்பாக ஒரு மரம் நடுங்க, அது எல்லோருக்கும் பயன்படும். அது மட்டும் இல்லாமல் உங்கள் ராசிக்கு உங்கள் நட்சத்திரத்துக்கு தேவையான மரத்தை நட்டிங்கன்னா அது இன்னும் விசேஷம் தானே, அது இன்னும் ஈர்ப்போடு நீங்கள் அந்த மரத்தை வளர்ப்பீங்க. அது வளர்ந்தால் உங்கள் வாழ்க்கை சந்தோஷமாக இருந்தால் மகிழ்ச்சி தானே. அதனால் கண்டிப்பாக எல்லோருமே ஒரு மரத்தை நடுங்க, அதுவும் உங்கள் ராசிக்கு உங்கள் நட்சத்திரத்துக்கு தேவையான மரத்தை நட்டாலும் அது நல்லது தான். அதனால் ஏதோ ஒரு இடத்துல ஏதோ ஒரு வகையில் ஏதாவது மரத்தை நடுங்க. இங்கே பாருங்கள், ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு விதமான மரம் இங்கே வளர்த்துட்டு வராங்க. அதை நம்ம நேரடியாக பார்க்குறதே ரொம்ப அழகாக இருக்குது. இங்கே வந்து பார்த்திங்கனாக்கா வரிசையில் நட்டிருக்காங்க. ஒவ்வொரு வரிசையிலையுமே பல விதமான மரங்கள் இருக்குது. இது மொத்தமாக ஒரே இடத்துல பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருக்குது. ஒரு தோட்டத்தில் இந்த மாதிரி நட்சத்திரங்களுக்கு உரிய மரங்கள் என்று பார்க்கும்போதே நமக்கு ஒரு பிரமிப்பாக இருக்குது. எவ்வளோ மரம் ஒன்றா சேர்த்து வச்சுருக்கிறாங்க அப்படின்னு சொல்லும்போது நமக்கு ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயமாக தான் இருக்குது. இந்த இடம் லொக்கேஷன் பார்த்திங்கனாக்கா இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம், பாருங்கள். காஞ்சிபுரத்துலேருந்து வந்தாவாசிக்கு போகிற சாலையில்
உக்கம்பெரும்பாக்கம் என்ற ஊருக்கு உள்ளே தான் இந்த கோவில் இருக்குது. இந்த கோவிலை பற்றி முழுமையான வீடியோ நான் இன்னொரு வீடியோவில் தரேன், பாருங்கள். அதில் வந்து விநாயகர் பெருமானையும் இங்கே இருக்கிற விநாயகர் பெருமானை சுற்றி 27 நட்சத்திரத்திற்கு உரிய தேவதைகளுடைய கோவிலையும் வச்சுருக்காங்க. கோவில் ஒவ்வொன்றையும் முழுமையாக எக்ஸ்பிளனேஷனோட முழு விளக்கத்தோடு நம்ம வேறொரு வீடியோவில் பார்க்கலாம். உங்கள் நட்சத்திரத்துக்கு உரிய மரத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கிங்க, அந்த மரத்தை நீங்கள் வணங்கினா உங்களுக்கு எல்லா நன்மைகளும் கிடைக்கும். நட்சத்திர விருட்ச விநாயகர், இந்த விநாயகர் பேரே வித்தியாசமாக இருக்குது. அதாவது இவர் தான் மூலவராக இங்கே காட்சி தராரு. இந்த கோவிலை சுற்றி 27 நட்சத்திரத்திற்குரிய தேவதைகள் தனித்தனி கோவிலெல்லாம் இருக்காங்க. அவங்களுக்கு உரிய மரங்கள் இங்கே நட்டு வளர்க்குறாங்க. இங்கே நட்சத்திரத்திற்கு எந்த வித மரம் வளர்க்க வேண்டும் என்பதை முழுமையாக பாருங்கள். விருட்ச சாஸ்திரத்தில் சொல்கிறக்கூடிய உங்கள் நட்சத்திர மரங்களை நீங்கள் வணங்கினா உங்களுக்கு எல்லா விதமான நன்மையும் கிடைக்கும்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதன்படி உங்களுக்கு உரிய மரத்தை நீங்கள் வணங்கி வாங்க. இந்த மரம் வளர்ப்பது பற்றி, நன்மையை பற்றி இந்த கோவில் அர்ச்சகர் சொல்கிறாரு, கேட்கலாம் வாங்க. நட்சத்திர விருட்ச விநாயகர் ஆலயம் மூலவர் நட்சத்திர விருட்ச விநாயகர், இவரை சுற்றி 27 நட்சத்திர அதி தேவதைகள் இருக்காங்க. நம்ம கோவிலில் பார்த்து வேண்டுதல் சீக்கிரமாக நிறைவேறணும் அப்படின்னா அந்த நட்சத்திரம் இருக்கும்போது வந்து அந்த நட்சத்திர சுவாமியில் ஒரு அர்ச்சனை பண்ணிக்கின்னு அதுக்கு உண்டான விருட்சம் வெளியில் வச்சுருக்கோம். அந்த மகா நட்சத்திரம் உண்டான ஆலமரம், அந்த ஆலமரத்துக்கு அவங்க கையால் அபிஷேகம் பண்ணி குங்கும மஞ்சள்லாம் வச்சு தூப தீபம் சாம்பிராணிலாம் காட்டி ஒரு பிரார்த்தனை வச்சோம்னா நம்ம வேண்டுதல் ரொம்ப சீக்கிரமாக நிறைவேறுவாங்க. இது கோவிலோட விசேஷம். நட்சத்திர விருட்ச விநாயகர் திருக்கோவிலில் வளர்க்கப்படக்கூடிய 27 நட்சத்திரத்திற்கு உரிய 27 மரங்களை 27 விருட்சங்களை இங்கே இருக்குது. நம்ம எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்த்தோம். இந்த மரங்களுடைய பேரை இந்த வீடியோவுக்கு பின்னால் இப்போ நம்ம சார்ட்டில் பார்க்கலாம். மீண்டும் வேறொரு வீடியோவில் சந்திப்போம்.